இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 10 சாப்டர் 3 பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சாப்டர் வந்து ஓல்டு என்சிஆர்டியில் சாப்டர் 3னும் நியூ என்சிஆர்டியில் வந்து சாப்டர் 2னும் இருக்கும். நேஷ்னலிசம் இன் இந்தியா. நேஷ்னலிசம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதை நம்ம வந்து நேஷ்னலிசம் இன் யூரோப் அப்படின்றது வந்து சாப்டரில் ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த நேஷ்னலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு காமன் ஐடென்டிட்டி வச்சுட்டு ஒரு நேஷனாக ஃபார்ம் ஆவாங்க. இதுதான் வந்து நேஷ்னலிசம் அப்படின்றது. இந்த நேஷ்னலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து காமன் ஐடென்டிட்டியாக இந்தியாவில் என்ன இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட். இந்த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட் அதாவது இப்போ இருக்கிற இந்தியா மாதிரி இருக்காமல் முன்னாடி இந்தியா வந்து நிறைய ப்ராவின்ஸாக தான் வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களாம் இந்த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் குறிப்பாக வந்து இந்த மகாத்மா காந்தி இவங்க தான் வந்து இந்த நிறைய குரூப்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து ஒன்றா இணைச்சி இந்த நேஷ்னலிசம் மூமெண்ட்டை வந்து எமர்ஜ் பண்ணிட்டு போவாங்க. குறிப்பாக இந்த லெசன் நம்ம வந்து 1920ஸ்க்கு அப்புறம் இருக்க இந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக அதுலேயும் நான் கோஆப்ரேஷன் அப்புறம் வந்து சிவில் டிசபிலிட்டி மூமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நேஷ்னலிசம் கான்செப்ட் அப்படின்றது வந்து 1919க்கு அப்புறம் தான் வந்து ஓவராலாக நிறைய இடங்களில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது வந்து 1918 வந்துருக்கும். இதுக்கப்புறமா தான் இந்த நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நிறைய வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் அப்புறம் வந்து அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாத்துலேயும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அவங்க பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது நம்மளோட மணி இங்கேருந்து உருவாக்குற மணி எல்லாத்தையுமே வந்து அவங்களோட டிஃபென்ஸ்க்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஆர்மியில் சேர்க்கறதுக்காக நம்ம வில்லேஜ் அதாவது இந்தியாவில் இருந்த வில்லேஜில் இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட ஆர்மியில் வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய க்ராப் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது. உற்பத்தி பண்ண வந்து எந்த விளைச்சல் பொருட்களையுமே வந்து சரியான விலைக்கு வந்து கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் த வார். ஸோ அதனால நிறைய வந்து க்ராப் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாமல் 1921 எடுத்த ஒரு சென்சஸில் வந்து கிட்டத்தட்ட 12-13 மில்லியன் மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற எபிடமிக் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான சென்சஸ்லாம் வந்து வரும். ஸோ இதனால அந்த காலத்தில் நிறைய வந்து பீப்புள்ஸ் வந்து நிறைய ப்ரெஷருக்கு போவாங்க. ஸோ இவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமே வந்து எல்லாம் சரியாயிரும், இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி மாறாது. இதன் விளைவாக என்ன ஆகும்னா, நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதாவது இந்தியாவில் வந்து நிறைய நியூ லீடர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். காந்திஜி வந்து சத்தியாகிரக அப்படின்றத வந்து இந்த நேஷனல் மூமெண்ட் அப்போ வந்து லான்ச் பண்ணுவார். இந்த சத்தியாகிரக அப்படின்றத வந்து இவர் ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பார். இந்த சத்தியாகிரக அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து காந்திஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு அகிம்சை வழி அதாவது நான் வைலன்ஸில் வந்து போராடி ஒரு விஷயத்தை வந்து வின் பண்ணுறது தான் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நான் வைலன்ஸில் இருக்கிறவங்க அதாவது இந்த சத்தியாகிரகிஸ்லாம் வந்து கோவப்படணும், ஃபைட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை வின் பண்ணணும்னு இல்லை, சாந்தமாகவும் வந்து ஒரு விஷயத்தை வந்து வின் பண்ணலாம் அப்படின்றத வந்து காந்திஜி வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவார். இந்த சத்தியாகிரகாவை ஃபஸ்ட்டு இந்தியாவில் எங்கே லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா, 1917 பீகாரில் இருக்க சம்பன்ற இடத்துல தான் வந்து லான்ச் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்கிற பெசன்ஸை வந்து பிளான்டேஷன் அப்படின்ற சிஸ்டம் மூலயமா வந்து அப்ரஸ் பண்ணி வைப்பாங்க. அதாவது இவங்க நினைக்கிற விஷயத்தை அதாவது இவங்க வந்து என்ன ப்ராடக்டை வந்து விளைய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க விளைய வைக்க முடியாது. அதே மாதிரி என்ன விளைய வச்சாங்களோ அதை வந்து இவங்க நினச்ச காசுக்கு விற்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து அந்த பெசன்ஸ்க்காக போராடுறதுக்காக இந்த சத்தியாகிரகாவை வந்து இந்த சம்பாரனில் வந்து லான்ச் பண்ணுறாரு. இதுக்கடுத்து 1917 மறுபடியும் வந்து குஜராத்தில் கேதா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கிற பெசன்ஸ்க்காக வந்து இதை லான்ச் பண்ணுறாரு. பிகாஸ் வந்து அங்கே வந்து க்ராப் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேக் அப்படின்ற எபிடமிக் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்களுக்கு உயிர் நஷ்டம் ஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல வந்து ஒரு சத்தியாகிரகா வந்து லான்ச் பண்ணுவார். இதுக்கப்புறமா 1918 மகாத்மா காந்தி வந்து அகமதாபாத்தில் வந்து மில் ஒர்க்கர்ஸ்க்காக மில் ஓனர்ஸை எதிர்த்து வந்து ஒரு சத்தியாகிரகா வந்து லான்ச் பண்ணுவார். இதுக்கடுத்தது இது எல்லாமே அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மூணு சத்தியாகிரகா இது மூணுமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஏரியாவுக்கு மட்டுமே வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக வந்து ஒரு சத்தியாகிரகா வந்து எப்போ வந்து அதாவது நேஷன் வைடு ஒரு சத்தியாகிரகாவை வந்து 1919 தான் வந்து காந்திஜி வந்து லான்ச் பண்ணுவார். பிகாஸ் அப்போ வந்து ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆக்ட் வந்திருக்கும். இந்த ஆக்ட் மூலயமா நிறைய அன்டாலரட் விஷயம் அதாவது யாரை வேணால் எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய சட்டங்கள் வந்து இந்த ரவுலட் ஆக்டில் வரும். ஸோ இதை எதிர்த்து சத்தியாகிரகா அப்படின்றத வந்து நேஷனல் வைட் வந்து காந்திஜி வந்து லான்ச் பண்ணுவார். இந்த மாதிரி சத்தியாகிரகா போராட்டத்தில் ரவுலட் ஆக்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது ஜாலியான்வாலாபாத் அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நம்ம இதெல்லாம் வந்து நிறைய சாப்டர்ஸில் பார்த்துருக்கோம், ஃபியூ சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அப்போ வந்து
டீட்டெயில்தான் பார்க்கலாம். இந்த ஜாலியன் வாலாபாத் அப்படின்றது ஒரு இடத்துல வந்து பஞ்சாபில் ஒரு இடத்துல பீப்புள்ஸ்லாம் வந்து இந்த சத்தியாகிரக அதாவது ரவுலட் ஆக்டை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே வந்து ஜென்ரல் டயர் அப்படின்றவர் நிறைய பீப்புளை வந்து சுட்டு கொண்டுருவார். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாத் இன்சிடென்ட் அப்படின்றது. இதுக்கப்புறமா மகாத்மா காந்தி என்ன பண்ணுவார்னா இந்த சத்தியாகிரக அப்படின்ற வந்து ஒரு மொமெண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடுவார். இந்த மாதிரி அடுத்த இந்த சத்தியாகிரகாவை வாபஸ் வாங்கினதுக்கப்புறமா அடுத்த நேஷனல் மூமெண்ட்காக வந்து காந்திஜி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பிகாஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடணும் இல்லையா, அதாவது அப்போ வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் வந்து பிரிட்டிஷோட லிமிட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக சத்தியாகிரகாஸ் அதாவது நேஷனல் மூமெண்ட்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சிட்ருப்பார். இந்த நேரத்தில் தான் வந்து கிலாஃபத் கமிட்டி அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா 1919 முஸ்லீம் லீடர்ஸான முகமது அலி அப்புறம் வந்து சவுகத் அலி இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கிலாஃபத் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து முஸ்லீம்களோட லீடராக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா கிலாஃபத் அப்படின்றவங்க தான் இருப்பாங்க, அவங்களை கிலாஃபத்துன்னு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அன்ற மாதிரியான ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து கிலாஃபத் கமிட்டி அப்படின்றத ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா இவங்க காந்திஜியோட சப்போர்ட்டும் கேட்பாங்க. அதனால் காந்திஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா 1920 கல்கத்தா செஷன் அதாவது காங்கிரஸோட கல்கத்தா செஷனில் இவர் வந்து மற்ற லீடர்ஸையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். பிகாஸ் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணணும், அதில் வந்து கிலாஃபத் இவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதாவது கிலாஃபத் ஆஸ் வெல் அஸ் ஸ்வராஜ் இது ரெண்டுத்துக்காகவும் வந்து நமக்கு நான் கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த நான் கோஆப்ரேஷன் அப்படின்னு என்னன்னா காந்திஜி வந்து ஆக்சுவலாக 1909 ஹிந்து ஸ்வராஜ் அப்படின்ற வந்து ஒரு புக் வந்து எழுதியிருப்பார். இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரூல் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்தியன்ஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கோஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அவங்க விற்கிற வந்து குட்ஸை நம்ம வந்து வாங்குறோம், இந்த மாதிரி அவங்களோட இது எல்லாமே பண்ணிட்டுருக்கோம், இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோம், இதனால தான் வந்து அவங்க இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நான் கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நான் கோஆப்ரேஷன்ற மொமெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வந்து சில டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க சார் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும், அவங்களோட பொருள் எல்லாமே பைக்காட் பண்ணணும், அவங்களோட சிவில் சர்வீஸ் எல்லாத்தையுமே பைக்காட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் இந்த நான் கோஆப்ரேஷன் அப்படின்ற மொமெண்ட்டு. பட் காங்கிரஸில் இருக்கிற நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா இந்த கவுன்சில் எலெக்ஷனை பைக்காட் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. பிகாஸ் வந்து காந்திஜி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கவுன்சில் எலெக்ஷனையும் பைக்காட் பண்ணுங்கன்னு வாங்க. பட் ஆக்சுவலி நவம்பர் 1920 தான் வந்து அந்த எலெக்ஷன் வர மாதிரி இருக்கும், அதனால் இந்த நேரத்தில் அந்த எலெக்ஷனை வந்து நம்ம பைக்காட் பண்ண வேணான்ற மாதிரியும் சில லீடர்ஸ் வந்து நினைப்பாங்க. இந்த நான் கோஆப்ரேஷன் மொமெண்ட் அப்படின்றது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது எந்தெந்த மாதிரின்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டவுன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த டவுன்லலாம் நிறைய மிடில் கிளாஸ் பார்ட்டிசிபெண்ட் தான் நிறைய இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளியில் வர்றது அப்புறம் வந்து காலேஜ் இது பண்ணுறது அவங்க வந்து அவங்களோட வேலையை கிவ் அப் பண்ணுறது லைக் வந்து லாயர்ஸ் வந்து அந்த கோர்ட்லேருந்து வந்துடுவாங்க, டீச்சர்ஸ்லாம் அவங்க வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து நான் கோஆப்ரேஷனுக்கு வந்து டவுன்ஸில் வந்து சப்போர்ட் இருந்தது. இதே மாதிரி அவங்க வந்து அந்த லிக்கர் ஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கே போய் வந்து மறியல் பண்ணுறது, ஃபாரின் கிளாத்ஸை வந்து எரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து ஹியூஜ் லாஸஸ் ஆகவும் ஆக ஆரம்பிச்சது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 வருஷத்தில் இந்த மூமெண்ட் அப்படின்றது வந்து டவுனில் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் வந்து இவங்க எல்லாருமே இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையுமே பைக்அவுட் பண்ணாங்களா, பட் அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டியூஷன் இந்தியன் இன்ஸ்டியூஷன் எதுவுமே அந்த காலகட்டத்தில் அங்கே இல்லை. ஸோ அதனால மறுபடியும் எல்லாரும் வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் சேர்றது, அதே மாதிரி வேலையை லைக் வந்து லாயர்ஸ்லாம் வந்து வேலையை ரிசைன் பண்ணியிருப்பாங்களே அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ மறுபடியும் போய் வந்து கோர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இதே மாதிரி அந்த காதி அதாவது அந்த ஃபாரின் கிளாத்ஸுக்கு பதில் வந்து காதி அப்படின்றது வந்து துணியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் வந்து இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, குறிப்பாக இது வந்து இந்த காதி அப்படின்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால் வந்து புவர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களால இதை அஃபோர்ட் பண்ணி இது பண்ண முடியாது. ஸோ அதனால் மறுபடியும் வந்து இந்த ஃபாரின் கிளாத்ஸ் அப்படின்றதுக்கே வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப ஆரம்பிப்பாங்க. இதுவே இந்த நான் கோஆப்ரேஷன் மூலம் கண்ட்ரி சைடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் வந்து எக்ஸாம்பிள் ஆவாத் எடுத்துப்போம். இங்கே வந்து பாபா ராம்சந்தர் அப்படின்றவர் தான் வந்து இந்த மொமெண்ட்டை வந்து லீட் பண்ணிட்டு போவார். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு சன்னியாசி, இவர் வந்து ஃபிஜியில் வந்து ஒரு பாண்டட் லேபராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இவர் வந்து இந்த மொமெண்ட் இந்த நான் கோஆப்ரேஷன் மொமெண்ட்டை இங்கே எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னா தாலுக்காஸ்க்கும் லேண்ட்லார்ட்ஸ்க்கும் எகெயின்ஸ்டாக வந்து இந்த மொமெண்ட்டை எடுத்துகிட்டு போவார். பிகாஸ் வந்து அங்கே இருக்கிற லேண்ட்லார்ட்ஸும் தாலுக்காஸும் பெசன்ஸை வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் இந்த மொமெண்ட்டை வந்து இவங்க இப்படி எடுத்துகிட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பஞ்சாயத்துலாம் என்ன பண்ணும் அப்படின்னா நாய் தோபி பன்ஸ் அப்படின்றத வந்து
ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த நாய் தோபி பந்த் அப்படின்றது என்னென்னா, இந்த நம்ம சொன்னாலே அந்த தாலுகாஸ் அப்புறம் வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து இந்த மூமெண்ட் பண்ணாங்கன்னு, அதாவது பார்பர்ஸ் அப்புறம் வந்து வாஷர்மேன்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்க யாருமே வந்து இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கோ தாலுகாஸ்க்கோ சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஷேவ் பண்ணுறது இல்லை அவங்களோட துளிகளை வாஷ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி ஓத் கிசான் சபா அப்படின்றது வந்து ஜவஹர்லால் நேரு அப்புறம் வந்து பாபா ராம்சந்தர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்குன்னா, அவங்க அங்கே இருந்த பெசன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக, எகெயின்ஸ்ட் இதுவுமே வந்து தாலுகாஸ் அப்புறம் வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டான ஒரு மூமெண்ட் தான். இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். இந்த மாதிரியான சில கண்ட்ரி சைடில் இருக்கிற மூமெண்ட்ஸை வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து பெருசாக ஆதரிக்கலை. பிகாஸ் வந்து இது வந்து கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்குது, அதாவது இது வந்து தாலுகாஸ் அப்புறம் மர்ச்சன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இவங்க வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தயங்குறாங்கன்னு சொல்லலாம். இதே மாதிரி காந்திஜி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நோ டேக்ஸ், அதாவது பெசன்ஸ் யாரும் டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பெசன்ஸ்க்கு வந்து இவரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இதுவே ஹில் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோதம் ஹில்ஸ் இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொரிலா வார்ஃபேர் மாதிரியான சில விஷயங்களை வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே இந்த ஹில்ஸில் இருக்கிற பீப்புளை வந்து லீட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அல்லூரி சீதாராம் ராஜு. இவர் வந்து இவருக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிறதா வந்து அங்கே இருக்கிறவங்க, அதாவது அப்போ இருக்கிறவங்க வந்து பிலீவ் பண்ணாங்க. லைக் வந்து இவர் வந்து அஸ்ட்ராலஜி வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவார், இவர் வந்து ஈவன் வந்து புல்லட் ஷாட்ஸை கூட வந்து சர்வை பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான பிலீஃப்ஸ்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. இவரை வந்து காடோட மறுபிரியாவும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த அல்லூரி சீதாராம் ராஜு அப்படின்றவர் மகாத்மா காந்தியை வந்து ஒரு பெரிய லீடராக வந்து பார்த்தாரு. அவரோட நிறைய மூமெண்ட்ஸ், அதாவது அவரோட நிறைய தாட்ஸை வந்து அவரோட பீப்புள்ஸ்க்கு வந்து தாட் பண்ண ஆரம்பித்தார். லைக் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, அப்புறம் இந்த காதி துணி யூஸ் பண்ணுறது, ட்ரிங்கிங் வந்து கிவ் அப் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இதை வந்து அந்த மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண வச்சாரு. பட் காந்திஜிக்கும் இந்த அல்லூரி சீதாராம் ராஜுக்கும் இருந்த ஒரு வித்தியாசம் என்ன, கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னா, காந்திஜி வந்து நான் வயலன்ஸ் மூலியமா இண்டிபெண்டன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான வலியுறுத்தல்களை வைப்பாரு. பட் இவர் வந்து வயலன்ஸ் மூலியமா மட்டும்தான் நம்மளால வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. இந்த சீதாராம் ராஜுவை வந்து 1924 பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து அந்த ஏரியாவோட ஒரு பெரிய ஹீரோவாகவே மாறிடுவார்னு சொல்லலாம். இந்த ஸ்வராஜ், அதாவது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்றது வந்து பிளான்டேஷன் ரீஜியனில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி பிளான்டேஷன் ரீஜியன்ஸில், அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லலாம் இன்லேண்ட் எமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1859 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்த அக்ரிமெண்ட் மூலயமா, அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறாங்களே பிளான்டேஷன் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்க நினச்ச நேரத்துக்குலாம் வந்து வெளியில் போயிட்டுலாம் வர முடியாது. அவங்க எங்கேயாவது வெளியில் போகணும் இல்லை வீட்டுக்கு போகணும் ஊருக்கு போகணுன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். பட் இந்த பெர்மிஷன் அப்படின்றத வந்து நிறைய நேரங்களில் வந்து இவங்களுக்கு மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃப்ரீடமாக என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க நினச்ச நேரத்துக்கு வெளில போயிட்டு வர்றது தான் வந்து அவங்களோட ஃப்ரீடமாக வந்து அவங்க வந்து நினச்சாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மொமெண்ட்டை வந்து, அதாவது இந்த நான் கோஆப்ரேஷன் மொமெண்ட்டை வந்து இவங்களோட ஃப்ரீடமுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து நிறைய ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈவன் ரயில்ஸ் வந்து ரயில்வேலாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பார்ப்பாங்க. பட் வந்து ஈவன் தோ வந்து இவங்க ட்ரை பண்ணாலும் அந்த பிரிட்டிஷ் வந்து இவங்களை மறுபடியும் பிடிச்சி அடித்து, அதாவது எஸ்கேப் ஆக போனவங்கள, அதாவது இங்கேருந்து தப்பிச்சு போக போனவங்கள அடித்து மறுபடியும் வந்து இந்த இதுக்குள்ளேயே பிளான்டேஷனுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கும்போது 1922 என்ன ஆகும் அப்படின்னா, சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கும். அதாவது சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட 22 போலீஸ் மேன்ஸை வந்து நேஷ்னலிஸ்ட் இந்த மூமெண்ட்ஸை வந்து இது பண்ணுறவங்க வந்து எரிச்சிருவாங்க, அதனால் வந்து கொண்டுடுவாங்க. அதனால் வந்து காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார், வித்ட்ரா பண்ணிடுவார். இதுக்கப்புறமா அங்கே இருந்த லீடர்ஸ், அதாவது காங்கிரஸில் இருந்த லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கவுன்சில் எலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து சியா தாஸ் அப்புறம் மோதிலால் நேரு அவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஸ்வராஜ் அப்படின்ற பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வந்து இவங்களும் வந்து கவுன்சில் எலெக்ஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 40 சீட்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்களால எந்த பெரிய மாற்றமும் வந்து அந்த கவுன்சில், அதாவது அந்த ப்ரொவின்ஸ்லேயோ இல்லை வந்து அந்த பார்லிமெண்ட்லேயோ எதுவுமே கொண்டு வந்திருக்க முடியாது. இதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு அப்புறம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான நியூ லீடர்ஸ் வந்து வருவாங்க. இவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இன்னும் வந்து தீவிரமான ஒரு
மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு வேணும், எஜுகேஷன் வேணும், அப்போ தான் நம்மளால் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத வாங்க முடியும்னு நினைப்பாங்க. மற்ற லீடர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வந்து இந்த ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து இந்த சுபாஷ் சந்திர போஸ், நேரு இந்த மாதிரியான நியூ லீடர்ஸ்க்கு வந்து நிறைய ஆதரவு வந்து பெருக ஆரம்பிக்கும். இந்த நான் கோஆப்ரேஷனை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஒரு நேஷனல் மூமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி நினைப்பாரு. இதனால் இவர் வந்து சால்ட் அப்படின்றத வந்து அவரோட கையில் எடுப்பார். அதாவது சால்ட் வந்து எல்லா குரூப் ஆஃப் பீப்புள்னாலையும் யூஸ் பண்ணப்படுறது. அந்த காலகட்டத்தில் சால்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக டாக்ஸ் விதிச்சிருப்பாங்க. இதனால் இதை வந்து அவரோட ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டு ஒரு இர்வின், அந்த காலகட்டத்தில் வைசராயாக இருந்தால் இர்வின்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவார். அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 11 கோரிக்கை வந்து அவர் வச்சுருப்பாரு, அதை நீங்கள் வந்து நிறைவேற்றணும். அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த சால்ட்டுக்கு அப்படின்ற டாக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியை வந்து 1930 அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்புவார். இந்த சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட்டுக்கும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் கோஆப்ரேஷன் அப்படின்றது சட்டம் இருந்தால் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது வந்து நான் கோஆப்ரேஷன். இதுவே வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்னா அந்த சட்டத்தையே மறுப்பாங்க, அதாவது அந்த சட்டத்தையே மீறுவாங்க. லைக் வந்து சால்ட் டாக்ஸ்னால் இவங்களே போய் சால்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறது. இதுதான் வந்து இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட்டுக்கும் நான் கோஆப்ரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இவரை வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ட்டை வந்து நீங்கள் இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து கோரிக்கைகள்லாம் எடுத்து சரி பண்ணலன்னா நான் இந்த மாதிரி சிவில் டிஸ்ஒபீடியன்ட் வந்து லான்ச் பண்ணுவேன்னு சொல்லுவார். ஸோ இவர் சொன்ன லெட்டருக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காரு. அதனால் காந்திஜி வந்து April 6 அன்னைக்கு சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் மார்ச் பண்ணி சால்ட்டை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்றத வந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து பெசன்ஸ் வந்து சவுக்கிதாரி டாக்ஸஸை வந்து பே பண்ண மாட்டாங்க, வில்லேஜ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து ரிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஃபாரஸ்டில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து அந்த லாஸ்லாம் வந்து வயலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்றதும் நிறைய இடங்களில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் நடந்துட்டுருக்கும்போது காந்திஜியோட ஃபாலோவரான அப்துல் காஃபிர்கானை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா 1913 நிறைய பீப்புள் வந்து நிறைய தெருக்கள்லாம் வந்து போராட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி போராடிட்டு இருக்கும்போது காந்திஜியும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய போலீஸ் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறது, பில்டிங்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது, லா கோர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து அந்த பிரிட்டிஷ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதை போய் வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ஃபைட் போயிட்டுருக்கும். பட் இந்த வந்து இந்த ஃபைட்டை வந்து அடக்கிறதுக்காக பிரிட்டிஷ் போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூட்டலாக எல்லாருமே அடித்து நொறுக்குவாங்க. லைக் வந்து ஈவன் சத்தியாகிரகத்தில் வந்து போராடிட்டு இருந்த உமன்ஸ், சில்ட்ரன்ஸ் இவங்களையுமே வந்து பீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட்டும் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இந்த போராட்டத்தெல்லாம் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இர்வின் என்ன பண்ணுவார் அப்படின்னா காந்திஜி கிட்டே போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுவார். இவர் என்ன சொல்வார்னா நீங்கள் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைப்பார். இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 1931 நடந்திருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கும், அதில் வந்து காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காந்திஜிக்கு வந்து இர்வின் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருப்பாரு. காந்திஜியும் அதை ஏற்றிக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறேன், நீங்கள் வந்து முக்கியமான லீடர்ஸ் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அவங்களாலையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து கோரிக்கை வைப்பார். அவங்க வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒத்துப்பாங்க. பட் வந்து காந்திஜி வந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு வருவார். இவர் வந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட்டை வந்து வாபஸ் வாங்கியிருப்பார். பிகாஸ் வந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஒரு பேச்சுவார்த்தைக்காக நடத்த போகிறோம், ஸோ நம்ம சுமக்கமாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிட்டு தான் போவார். பட் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் சொன்ன மாதிரி யாரையும் வந்து பெருசாக ரிலீஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் வந்து காஃபிர்கான், ஈவன் ஜவஹர்லால் நேருலாம் கூட ஜெயிலில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க யாரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால் காந்திஜி என்ன பண்ணுவார்னா மறுபடியும் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுவார். பட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்ற மூமெண்ட்டுக்கு வந்து பெருசாக ஆதரவு கிடைக்காது. பிகாஸ் வந்து அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்றது வந்து நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு வாபஸ் வாங்கினதுனால நிறைய பீப்புள் வந்து அதை மறுபடியும் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு என்தூசியாஸ்டிக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட்டில் வந்து நிறைய குரூப் ஆஃப் மக்கள் நிறைய கோரிக்கைகளை வச்சு விதவிதமாக வந்து போராடியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிச் பெசன்ஸ். இந்த ரிச் பெசன்ஸ் அப்படின்னா லைக் வந்து குஜராத்தில் இருக்கிற பத்தி தாஸ், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கிற ஜார்ஜ், இவங்கெல்லாம் வந்து கமர்ஷியல் க்ராப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட டிமாண்டாக வந்து அந்த நான் கோஆப்ரேஷன் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட்டில் என்ன வைப்பாங்க அப்படின்னா ரெவன்யூ டிமாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வைப்பாங்க. இந்த
வந்து ரிச் பர்சன்ஸ் வந்து இந்த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்க்கு வந்து ரொம்பவே வந்து எந்தூசியாஸ்டிக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வந்து 1931 இதை வந்து கால் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து டிசப்பாயின்ட் ஆயிடுவாங்க. பிகாஸ் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க நினச்ச அந்த ரெவன்யூ டிமாண்ட் அப்படின்றது வந்து கிடச்சிருக்காது. அந்த ரெவன்யூ டிமாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து இவங்க மறுபடியும் ரீலான்ச் பண்ணும்போது இந்த மூமெண்ட்டு பெருசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவே வந்து புவர் பர்சன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த சிவில் டிசபிலியன் மூமெண்ட் அப்படின்றது வந்து பெருசாக ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து இவங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெவன்யூ வந்து டிமாண்ட் வந்து கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அன்பெய்டு ரெண்ட் வந்து அதாவது லேண்ட்லார்ட்ஸ்க்கு வந்து ரெண்ட் பே பண்ணுறதும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வந்து இந்த புவர் பர்சன்ஸ் வந்து வைப்பாங்க. பட் இந்த கோரிக்கையை அதாவது இந்த ரெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இவங்க வந்து அந்த லேண்ட்லார்ட்ஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் ஒருவேளை இவங்களோட கோரிக்கைகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணால் அந்த லேண்ட்லார்ட்ஸோட சப்போர்ட் போயிடும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்கிலேருந்தே இந்த புவர் பர்சன்ஸ் அப்படின்றவங்க காங்கிரஸை விட சோஷியலிஸ்ட் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இதுவே பிஸ்னஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சுவலி இந்தியாவில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ நிறைய இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கொஞ்சம் பவர்ஸும் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட கோரிக்கையாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இவங்க வந்து அந்த ஃபாரின் கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைக்கணும், அதை வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவும் வந்து வந்து டிஸ்கரேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இம்போர்ட்ஸ் குறையும், எங்களால் வந்து நிறைய வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும், அதாவது இந்தியா அப்படின்றது வந்து கொஞ்சம் மேலே வரணுன்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் குரூப்பை சேர்ந்த நிறைய பேர் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கமர்ஷியல் காங்கிரஸ் அப்படின்றத வந்து 1920 ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் சாப்டர் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத 1927 வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் யார் வந்து லீட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னா புருஷோத்தமஸ் தாக்கூர் தாஸ் அப்புறம் வந்து ஜிடி பிர்லா, இவங்க தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து லீட் பண்ணிட்டு போவாங்க. அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் குரூப் வந்து மறுபடியும் வந்து ரீலான்ச் பண்ணும்போது இவங்களுமே வந்து ஆக்டிவாக வந்து பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து பெருசாக வந்து இந்த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் அப்படின்றதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை, எக்ஸப்ட் வந்து நாக்பூர். இங்கே மட்டும்தான் வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் அப்படின்றதுக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் இவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இவங்க வந்து காந்திஜிக்கு எகெயின்ஸ்ட் ஆனவங்களோ இந்த இதுக்கு எகெயின்ஸ்ட் ஆனவங்களோ கிடையாது. இவங்களை வந்து காந்திஜி ப்ரோக்ராம்ஸ் ஆன பைக்காட் ஃபாரின் திங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க ஏன் வந்து மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுலனா லைக் புவர் பர்சன்ஸ் பார்த்தோம் இல்லையா இவங்க வந்து சோஷியலிஸ்ட் அப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து காங்கிரஸ் வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இதே மாதிரி தான் முன்னாடி பார்த்தோம்னா ஒருவேளை இவங்களுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளோட சப்போர்ட் போயிடும் காங்கிரஸ்க்கு அப்படின்றதுனால இவங்களோட சில இதையும் வந்து இவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் இவங்களும் வந்து கம்யூனிஸ்ட் அப்புறம் சோஷியலிஸ்ட் பார்ட்டி இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உமன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி காந்திஜி வந்து சால்ட் மார்ச்சுக்கு கால் பண்ணும்போது நிறைய உமன்ஸ் வந்து ஈகராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நிறைய ஃபாரின் கிளாஸை வந்து இது பண்ணுறது, பேக்அவுட் பண்ணுறது, லிக்கர் ஷாப்ஸை வந்து மறியல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஈவன் இவங்களும் வந்து ஜெயிலுக்கெலாம் போவாங்க. குறிப்பாக இந்த உமன்ஸில் வந்து ஹை காஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து ரூரல் ஏரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிச் பர்சன்ஸ் இருக்காங்களே அந்த வீட்டு பெண்கள் தான் வந்து இந்த மொமெண்ட்ல வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து காந்திஜியும் வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து இருக்கிறது தான் சேஃபு, அவங்க வந்து வீட்டை பார்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து காந்திஜியும் வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளுக்கு வந்து ஆக்சுவலி காங்கிரஸ்லேயே வந்து நிறைய பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து பெரிய பொசிஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட இது லெவல்லே தான் வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் வந்து அந்த உமன்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்தான் வந்து இந்த காங்கிரஸ்லேயும் உமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹை பொசிஷன் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன். இந்த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு குரூப் வந்து பெருசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த அன்டச்சபிள்ஸ். இந்த அன்டச்சபிள்ஸ் யார் அப்படின்னா அவங்கள வந்து அவங்க தலித்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ்
காங்கிரஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணி வச்சுப்பாங்க. பிகாஸ் வந்து இந்த மாதிரியான தலித்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணால் ஹையர் கிளாஸ் ஹிந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஹை காஸ்ட் ஹிந்துஸ்லாம் வந்து சாரி கன்சர்வேட்டிவ்ஸ் ஹிந்துஸ்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் காந்திஜி என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அன்டச்சபிள்ஸ்னு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தான் வந்து போராடினாலும் உங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காது, 100 வருஷம் ஆனாலும் கிடைக்காது. நீங்கள் இவங்களையும் உங்களோட போராட்டத்தில் சேர்த்துக்கு தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அதாவது இந்த அன்டச்சபிள்ஸை வந்து ஹரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியை வந்து கால் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து இந்த அன்டச்சபிள்ஸ் அதாவது இந்த தலித்ஸ் இருக்காங்களே இவங்க வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் சீட்ஸ் வந்து எஜுகேஷனில் கேட்பாங்க. இதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1931 வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். இதில் வந்து இந்த தலித்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் எலக்ட்ரோல் வந்து கேட்பாரு. பட் வந்து காந்திஜி இதுக்கு வந்து மறுத்துருவார். பட் இதுக்கப்புறமா காந்திஜியும் அம்பேத்கரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பூனா பேக்ட் அப்படின்றதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இந்த பூனா பேக்ட் அப்படின்றது வந்து 1932 வரும். இதில் என்ன அப்படின்னா, அந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ப்ரொவின்ஷியல்லையும் அப்புறம் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் கவுன்சிலையும் வந்து ரிசர்வ் சீட்ஸ் தர்றதா வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த பூனா பேக்ட் அப்படின்றது. இதுக்கப்புறமா பார்ட்டிசிபேட் பண்ணாத இந்த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத இன்னொரு குரூப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் பொலிட்டிஷியன்ஸ். இவங்க வந்து அந்த நான் கிலாஃபத் கிலாஃபத் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிலாஃபத் மூமெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பெருசாக வந்து இவங்களுக்கு ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து முகமது அலி ஜின்னா என்ன நினைப்பார் அப்படின்னா, நம்ம வந்து இவங்களும் வந்து ஆக்சுவலி செப்பரேட் எலக்ட்ரோல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க முஸ்லீம்ஸுக்குன்னு, அதை வந்து நாங்கள் கிவ் அப் பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சென்ட்ரல் அசம்பிளியில் வந்து ரிசர்வ்டு சீட் தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வைப்பார். பட் வந்து 1928 ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்று நடக்கும். அதில் வந்து எம்ஆர் ஜெய்கர் அப்படின்றவர் வந்து இவர் வந்து இந்து மகாசபாவை சேர்ந்தவர், இவர் வந்து இந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒத்து வர மாட்டார். ஸோ இதனால் இவங்க வந்து இந்த சிவில் டிசபிலிட்டி மூமெண்ட்டுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு வேளை இந்தியா சுதந்திரம் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் மைனாரிட்டிஸாக ஆயிடுவோம், இப்போவே நமக்கு சப்போர்ட் கிடைக்கல, இதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா அந்த மாதிரியான ஃபியர் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சிவில் டிசபிலிட்டி மூமெண்ட் அப்படின்றதுக்கு வந்து இந்த முஸ்லீம்ஸ் வந்து பெருசாக வந்து கோஆப்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங்ஸ் 20th century இந்த நேஷ்னலிசம் அப்படின்ற வந்து கான்செப்ட் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போது பாரத் மாதா அப்படின்ற கான்செப்டும் வந்து வரும். இந்த பாரத் மாதா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இந்தியாவே வந்து ஒரு இமேஜாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் அதாவது ஒரு நேஷனை வந்து ஃபீமேல் ஃபிகராக வரைகிற கான்செப்டையும் வந்து நம்ம யூரோப்லேயே வந்து அந்த யூரோப் நேஷ்னலிசம் அப்படின்றதுலையுமே வந்து பார்த்துருப்போம். இந்த பாரத் மாதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு யார் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கிம் சந்திர சட்டுப்பாயா அப்படின்றவர் தான் வந்து ஃபார்ம் பண்ணுவார். இவர் வந்து 1817 மதர்லாண்டுக்காக அதாவது அவரோட தாய்நாட்டுக்காக வந்தே மாதரம் அப்படின்றதையும் எழுதியிருப்பார். இவர் ஆக்சுவலி பெங்காலில் நடந்த சுவதேசி மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவர். இவர் வந்து அவரோட வந்தே மாதரத்தை லேட்டர் பீரியடை அவரோட நாவலான அனந்த் மாதிரியும் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பார். நம்ம வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய பாரத் மாதா பெயிண்டிங்ஸ் வந்து வரைய ஆரம்பித்தாங்க. விதவிதமாக இருக்கும், இந்த யானைக்கு மேலெல்லாம் சாஞ்சிட்ருக்கிற மாதிரிலாம் கூட இருக்கும். பட் ஃபேமஸான இந்த இமேஜ் பாரத் மாதா இமேஜ் அப்படின்றத வந்து அபநீந்திரநாத் தாகூர் தான் வந்து பெயிண்ட் பண்ணுவார். இவர் வந்து பாரத் மாதாவை வந்து ஒரு டெய்ட்டி மாதிரி வரைஞ்சிருப்பார், ஸ்விச்சுவலாக டிவைனாக அப்புறம் காமாக இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிருப்பார். இதே மாதிரி கலெக்டிவ் ஐடென்டிட்டிஸில் ஒன்று தான் வந்து ஃபோக், அதாவது நம்ம இந்தியன்ஸோட ஒரிஜினல் கல்ச்சர் ஒரு ட்ரெடிஷன் அப்படின்றது வந்து இந்த ஃபோக்கில் இருந்து தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்புவாங்க. அதே மாதிரி பெங்காலில் ரபீந்திரநாத் தாகூரும் இந்த ஃபோக்ஸை வந்து நிறைய வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பார். மெட்ராஸில் பார்த்தோம் அப்படின்னா நடேசா சாஸ்திரி அப்படின்றவர் கிட்டத்தட்ட 4 வால்யூம் கொண்ட ஒரு தமிழ் ஃபோக்கை வந்து ரிலீஸும் பண்ணுவார். இவர் என்ன நினைப்பார்னா, இந்த நம்மளோட ட்ரூ கல்ச்சர் ஒரு தாட்டு இது எல்லாமே வந்து இந்த ஃபோக் மூலயமா தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஐகான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரைகலர் ஃபிளாக்லாம் வந்து இந்த சுவதேசி மூமெண்ட்ஸ் அப்போ வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பெங்காலில் சுவதேசி மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ட்ரைகலர் ஃப்ளாக் அப்படின்றது வந்து ரெட் க்ரீன் அப்புறம் வந்து எல்லோ கலரில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளாகில் வந்து 8 லோட்டஸ் வந்து இருக்கும். இந்த 8 லோட்டஸ் அப்படின்றது வந்து பிரிட்டிஷில் இருந்த 8 ப்ரொவின்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாகில் வந்து கிரசன் 3 இருக்கும். இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஹிந்து அப்புறம் வந்து முஸ்லீம்ஸோட ரெப்ரசன்டேஷனை வந்து இது பண்ணுது. இதுக்கப்புறமா 1921 காந்திஜி வந்து ஸ்வதேசி ஃப்ளாக் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுவார். இந்த ஃப்ளாக் வந்து இதுவும் ட்ரைகலர் ஃப்ளாக் தான். இது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ரெட் க்ரீன் அப்புறம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஃப்ளாகுக்கு நடுவில் வந்து ஸ்பின்னிங் வீலும் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பின்னிங் வீல் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, காந்திஜியோட ஐடியாவான செல்ஃப் ஹெல்ப் அப்படின்றது வந்து ரெப்ரசன்ட்
பண்ணது. அந்த காலகட்டத்தில் நமக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரிஸ் வந்து எழுதுனாங்க. இந்த ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்றத வந்து பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட்டு எழுதுவாங்க. அவங்க என்ன மாதிரி வந்து நினச்சாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து ஒரு பேக்வர்டு, அவங்க வந்து ப்ரிமிட்டிவ், இவங்களுக்குன்னு வந்து பெருசாக இது கிடையாது. ஸோ இவங்களை வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில நாலேஜ் கொடுத்து பெருசாக வளர்த்து விடுறோன்ற மாதிரிலாம் வந்து ஹிஸ்ட்ரிஸ் வந்து எழுதுவாங்க. பட் வந்து இந்தியன்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்களாம் வரதுக்கு முன்னாடி, அதாவது கொலனைசேஷன் அப்படின்றது வரதுக்கு முன்னாடி, இந்தியா அப்படின்றது வந்து ஒரு க்ளோரிஃபைடு அது ஒரு கண்ட்ரி தான், இங்கே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கும்போது, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் போடும்போதும் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு பெருசாக வந்து ஹிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணும்போது பெருசாக வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகலை. பிகாஸ் வந்து ஒரு சில குரூப்பை வந்து இது பண்ணும்போது நிறைய அதர் கம்யூனிட்டிஸ், ஒரு கம்யூனிட்டியோட க்ளோரிஃபை சொல்லும்போது அதர் கம்யூனிட்டி பீப்புளெலாம் வந்து கொஞ்சம் வந்து லெஃப்ட் ஆனாங்க. லைக் வந்து ஹிந்துஸோட க்ளோரிஃபை சொல்கிறோம் அப்படின்னா, அதர் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் இந்த இது விட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றது வந்து கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இது வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு வார் டூ அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். இதிலெல்லாம் பெருசாக வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து நம்பிக்கை இருக்காது. இதுக்கப்புறமா வந்து காந்திஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா வந்து வித்ட்ராவல், அதாவது கம்ப்ளீட் வித்ட்ராவல் வந்து பிரிட்டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். இதுக்கப்புறமா வந்து இந்த காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1942 குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றத வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ தான் வந்து காந்திஜி என்ன சொல்லுவார்னா, டூ ஆர் டை அப்படின்ற ஒரு ஸ்பீச்சையும் வந்து கொண்டு வராரு. ஸோ இதோடு இந்த லெசன் முடியுது. இதுக்கப்புறம் வர ஹிஸ்ட்ரிஸ், அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்தர் சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ இதோடு இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ.